ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஐந்து முக்கியமான வார்த்தைகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஐந்து வார்த்தைகளுமே வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பயன்படுத்துறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ அண்ட் டிஸ்கஸ் இதுதாங்க நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ட் தாழ்வாரம் இதுக்கு இங்கிலீஷ்ல பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தாழ்வாரம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஒரு சேர்ந்து சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷெட்டு அல்லது ரூஃப் அப்படின்னு சொல்லலாம் இதைத்தான் வந்து தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வேர்டை ஒரு சென்டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம் ஹி கேம் அவுட் ஃப்ரம் த பென்ட் ஹவுஸ் இதுக்கு தமிழில் அவர் தாழ்வாரத்திலிருந்து வெளியே வந்தார் என்பது மீனிங் தமிழில் ஓகே ஸோ பென்ட் ஹவுஸ் அப்படின்னா தாழ்வாரம் திஸ் இஸ் வாட் த செகண்ட் வேர்ட் அடுப்பாங்கரை இதுக்கு இங்கிலீஷில் ஹாத் என்ற வேர்ட் தான் பயன்படுத்தணும் இந்த அடுப்பாங்கரை அப்படிங்கிறது பழைய காலங்களில் வந்துட்டு அதிகமாக வந்து நம்ம ஊர்களில் வந்து பயன்படுத்தினாங்க ஈவன் டுடே வில்லேஜஸில் வந்துட்டு இந்த அடுப்பாங்கரை அப்படிங்கிறது இருக்குது இதை வந்து ஃபயர் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஸோ ஹாத் அப்படின்னா அடுப்பாங்கரை லெட் அஸ் யூஸ் திஸ் வேர்ட் இன் அ சென்டென்ஸ் தே ஸ்வப்ட் தி ஆஷஸ் ஃப்ரம் தி ஹாத் என்ன அர்த்தம் இதுக்கு தமிழில் அவர்கள் அடுப்பாங்கரையிலிருந்து சாம்பலை துடைத்தனர் என்று அர்த்தம் அல்லது அவர்கள் அடுப்பாங்கரையிலிருந்து சாம்பலை கூட்டினர் என்றும் சொல்லலாம் ஸோ பழைய காலங்களில் தான் வந்துட்டு அடுப்பாங்கரைன்னு யூஸ் பண்ணாங்க இப்போ எல்லாருமே ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க வீட்டுகளில் ஓகே யூ ஜஸ்ட் லுக் அட் த தேர்ட் வேர்டு மாட்டுத்தொழுவம் இதுக்கு இங்கிலீஷில் கவுஷட் ஸோ மாட்டுத்தொழுவம் என்ற வேர்டுக்கு தமிழில் கவுஷட் என்ற இங்கிலீஷ் வேர்டு வந்து பயன்படுத்துங்க இந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா There is a cow shed near by the hotel. இதுக்கு தமில்ல பார்த்தீங்க என்ன, hotelுக்கு அருகில் மாட்டு தொலுவம் உள்ளது. என்பது meaning. So, மாட்டு தொலுவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு cow shed. என்று இந்த English வட பயன்படுத்துங்க. வேலி, இதுதான் நாம் discuss பண்ணக்குடிய fourth word. Englishல fence. Let us use this in a sentence. We put up a fence around our yard. தமில்ல இந்த sentence கென்னர்த்தான் எங்கள் தோட்டத்தை சுற்றி வேலி அமைத்துள்ளோம் என்பதாகும் திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் வேர்ட் இன் திஸ் வீடியோ குடிசை குடிசை அப்படிங்கிறதுக்கு ஹட் என்ற வேர்ட் வந்து பயன்படுத்தலாம் ஹட் அப்படின்னா குடிசை அல்லது குடிசை வீடு நம்ம இதை ஒரு சென்டென்ஸில் பார்க்கணும் இல்லையா பாருங்க அ ஃபிஷர் மேன் ஹாஸ் பீன் லிவிங் இன் அ ஹர்ட் ஃபார் டென் இயர்ஸ் ஸோ ஸோன் ஹாஸ் பீன் லிவிங் இன் அர்ட் ஃபார் டென் இயர்ஸ் அப்படின்னா ஒரு மீனவர் பத்து வருடங்களாக குடிசையில் வாழ்கிறார் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இதனுடைய தமிழ் அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போலவே இன்னைக்கு ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபைவ் வேர்ட்ஸ்மே வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இதை போலவே இன்னும் நீங்கள் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஒகாபுலரிஸ் கற்றுக்கிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்டில் ஒகாபுலரி என்று ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒகாபுலரிஸ் ஓகே வித் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் அதை பார்த்து இன்னும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயனடைய வேண்டுகிறேன் தெட்ஸ் இட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டோண்ட் ஃபர்க் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல்லைக் ஆன் ஆல்சோ டு ரிசீவ் மோர் வீடியோஸ் இன் ஃபியூச்சர் தேங்க் யூ